श्री पराशक्ति विद्यालय सीबीएसई क्लास फर्स्ट सब्जेक्ट इंग्लिश। गुड मॉर्निंग चिल्ड्रन, वेलकम टू आवर फर्स्ट स्टैंडर्ड इंग्लिश ऑनलाइन क्लास। टुडे वी आर गोइंग टू लर्न द यूनिट 7, टू लिटिल किटन्स, रिमाइनिंग पार्ट ऑफ द पोएम। ओके चिल्ड्रन, लेट अस गो टू द चिल्ड्रन। नाउ वी सी द 7th लाइन। फर्स्ट आई रीड द लाइन्स। The ground was covered with the frost and snow. They had lost the mouse and had nowhere to go. In this line, the poet explained what happened to the two little kittens, and they were outside out in the open. And the woman வந்து அந்த ரூம க்ளீன் பண்றதுக்காக இந்த ரெண்டு குவாரல் பண்ணிட்டு இருந்த அந்த ரெண்டு கிட்டன்ஸ் என்ன பண்ணாங்க, வெளியில அனுப்பிட்டாங்க. அதனால என்ன பண்ணாங்க, இந்த ரெண்டு பூனைக்குட்டியும் வெளியில அந்த ரூமுக்கு வெளியில இருந்தாங்க. வெதர் இட் வாஸ் வெரி ஸ்ட்ராமி. அந்த இடத்துல எப்படி தான் வெளியில் வந்து ரொம்ப இந்த வெதர் கண்டிஷன் வந்து ரொம்ப பேட் கண்டிஷனில் இருந்தது. வேர் இட் வாஸ் ஸ்னோயிங், நல்ல பனி பொழிஞ்சிட்டு இருந்தது. தேர் இட் வாஸ் ஸ்னோஃபால், ஸ்னோஃபால்னால் என்னது, அப்படியே பஞ்சு பஞ்சாக என்னது பனி கட்டி பனி மழை வந்து பொழிஞ்சிட்டே இருந்தது. ஆல் த கிரவுண்ட், த ஃபுல் ஆஃப் கிரவுண்ட் வாஸ் கவர்ட் வித் ஸ்னோ அண்ட் இட் வாஸ் வெரி கோல்ட். அந்த கிரவுண்டை சுற்றி, அந்த வெளியில் இருக்கக்கூடிய ரூமை சுற்றி இருக்கக்கூடிய அந்த கிரவுண்ட் ஃபுல்லாக எந்த பச்சை கலர் மரம் ட்ரீ செடி எதுவுமே தெரியல. என்ன தான் தெரிஞ்சது, ஒன்லி ஒரே ஸ்னோவாக தான் இருந்தது. அதே மாதிரி இன்னும் ரொம்ப கோல்டாக இருந்துச்சு அந்த பிளேஸ். வாட் வுட் தே டூ, அவங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியல. தே ஹேட் நோ பிளேஸ் டு கோ, எந்த இடத்துக்கு போகணும்னு தெரியல. அவங்களுக்கு போகிறக்கு இடமும் இல்லை. தே ஹேட் நோ ஹவுஸ், எந்த பக்கத்தில் எந்த வீடுமே அவங்களுக்கு போகிறக்கு இல்லை. தே ஹேட் டு செட் அவுட் சைட் இன் த கோல்டு ஒன்லி. அண்ட் அவங்களுக்கு என்ன செய்யுது, அந்த இப்போதைக்கு அவங்க எங்கே தான் இருக்கணும், இந்த கோல்டு கண்டிஷனில் தான் அவங்க வெயிட் பண்ணோம். செகண்ட்லி, தே ஹேட் லாஸ் தேர் மவுஸ் ஆல்சோ. அந்த ரூம்குள்ளே வச்சு அந்த மவுஸ்க்காக தானே அவங்க சண்டை போட்டுருந்தாங்க. இப்போ என்ன செய்யலை, அந்த மவுஸும் அவங்க கையில் இல்லை சாப்பிட்றதுக்காக. ஸோ தே ஹேட் நத்திங் டு ஈட், அவங்களுக்கு எதுவுமே சாப்பிட இல்லை. தே வேர் ஃபோர்ஸ் டு செட் அவுட் சைட் இன் த கோல்டு, இந்த பனிக்குள்ளே தான் அவங்க இருக்கணும்னு சொல்லி இது பண்ணிட்டாங்க. சில்ட்ரன், நெக்ஸ்ட் வி சி த 8th லைன். ஐ ரீட் இட். So they lay and shivered beside the door till the old woman finished sweeping the floor. இல்லை, லேனானதுன்னா அப்படியே தரையோடு தரையாக படுத்துக்கிறது, தரையில் படுத்துக்கிறது. ஷிவர்னானது ரொம்ப நடுங்கிட்டு இருக்குது. ஓகே சில்ட்ரன், ஃபஸ்ட் இந்த லைனில் வந்து அந்த பாயிண்ட் எப்படியா சொல்கிறாங்கன்னா, நவ் வாட் இட் த லிட்டில் கிட்டன்ஸ் டூ, இப்போ வந்து அந்த ரெண்டு குட்டி பூனைக்கும் என்ன செய்யணும்னே தெரியல. தே ஹேட் நோ வேர் டு கோ, எந்த இடத்துக்கு போகணுன்னு தெரியல, பக்கத்தில் எந்த வீடுமே இல்லை. ஸோ தே ஹேட் டு ஸ்டே அவுட் சைட் இன் த கோல்டு, அந்த குளிரான கண்டிஷனில் என்ன பண்ணிச்சா, நம்ம வந்து கண்டிப்பாக அந்த வெளியில் தான், அந்த அவுட் சைடில் தான் நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு. தே வேர் போத் சிவரிங், ரொம்ப குளிரில் நடுங்கிட்டு இருந்துச்சு. ஃபீலிங் வெரி கோல்டு, ஏன்னா அந்த இடத்துல எப்படி இருந்துச்சு, அந்த கிரவுண்டு ஃபுல் சுற்றி எப்படி இருந்தது, ஸ்ட்ராமி வெதராக இருந்துச்சு, ஸ்னோ ஃபால் ஆகிட்டு இருந்துச்சு. அதனால என்ன பண்ணுச்சுன்னா, அவங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப குளிராக இருந்துச்சு, ரொம்ப எப்படி கோல்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணாங்க. அண்ட் தே லே டவுன் நியர் த டோர், அந்த டோருக்கு பக்கத்தில் என்ன பண்ணிட்டாங்க, அப்படியே படுத்துக்கிட்டாங்க. டில் ஷீ ஃபினிஷ் ஸ்வீப்பிங் த ஃப்ளோர், அந்த ஓல்டு உமன் வந்து அந்த ரூமை க்ளீன் பண்ணி முடிக்கிற வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே சில்ட்ரன், நவ் வி சி த 9th லைன். I did, and then they crept in as quiet as mice, all wet with snow and as cold as ice. அதாவது இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பாயிண்ட் கிரெப்ட்னானா அப்படி ஊந்து போகிற மாதிரி சொல்லுவாங்களா, கிராவல் அது மாதிரி. அதே மாதிரி என்ன பண்ணாங்கன்னா, அந்த பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க, ஆஃப்டர் தட் ஓல்டு உமன் ஃபினிஷ் கிளீனிங் த ரூம், அந்த ஓல்டு உமன் வந்து அந்த ரூமை க்ளீன் பண்ணி முடித்ததுக்கப்புறமா, வாட் இட் தே போத் டூ, அந்த ரெண்டு கிட்டனும் என்ன பண்ணாங்கன்னா, தே ஸ்லோலி ஸ்லோலி கிரெப்ட் இன்சைட் ஜஸ்ட் லைக் எ மவுஸ். என்ன பண்ணாங்களா, மெது மெதுவாக ஊந்து ஊந்து, அதாவது எலி வந்து போகிறத பார்த்துக்கிங்களா, ஊந்து ஊந்து, அதை நம்ம பார்க்குறப்ப ரொம்ப ஸ்பீடாக ஓடும், ஆனால் என்ன செய்யும், மெதுவாக யாருக்கும் தெரியாமல் போகிற மாதிரி அவங்க என்ன பண்ணாங்க, கிரெப்ட் ட்ராவல் பண்ணி இந்த ரூமுக்கு இன்சைட்க்கு போனாங்க. வெரி குவாய்ட்லி தே வேர் போத் வெட், அவங்க என்ன பண்ணாங்க, ரொம்ப நனைஞ்சு போயிருந்தாங்க. வை வேர் தே வெட், எதனால் அவங்க வந்து நனைஞ்சிருந்தாங்க உங்களுக்கு தெரியுமா, because it was very stormy night in outside. அவங்க வந்து இவ்வளோ நேரம் அந்த அவுட்சைட் ரூமில் இருந்ததுனால, அவுட்சைட் ஆஃப் த ரூமில் இருந்தாங்க. அப்போ என்ன பண்ணிச்சா, ரொம்ப வெதர் கண்டிஷன் ரொம்ப ஸ்ட்ராமியாக ரொம்ப பேடாக இருந்துச்சு. இட் வாஸ் ஸ்னோயிங், அங்கே நல்லா பனி பொழிஞ்சிட்டு இருந்தது. ஸ்னோ வாஸ் ஆல்சோ ஃபாலிங், ரொம்ப பனி பெஞ்சிட்டே இருந்தது. ஸோ தே வேர் ஆல் வெட் வித் ஸ்னோ, என்ன பண்ணுறாங்க, அந்த பனியில் ரொம்ப நனைஞ்சு போயிட்டாங்க. தே வேர் பிகம் வெரி கோல்ட் ஜஸ்ட் லைக் அ ஐஸ், ஜஸ்ட் லைக் அன் ஐஸ். அவங்க ரொம்ப கோல்டாக தொட்டு பார்க்கவே ரொம்ப சில்லுன்னு இருந்தாங்க. எது மாதிரி இருந்துதான், நம்ம ஐஸ் கட்டியை தொட்டால் எப்படி இருக்கும், ரொம்ப நமக்கு சில்லுன்னு இருக்கணும். அதே மாதிரி தே வேர் பிகம் வெரி கோல்ட் ஜஸ்ட் லைக் அன் ஐஸ். சில்ட்ரன், நவ் வி சீ த லாஸ்ட் அண்ட் ஃபைனல் லைன், 10th லைன். தே ஃபவுண்ட் இட் மச் பெட்டர் தட் ஸ்டார்மி நைட் டு லை பை த ஃபயர் தேன் டு குவாரல் அண்ட் ஃபைட்.
They found it much better that stormy night to lie by the fire than to quarrel and fight. In this line, the poet explained, now the both kittens realized that அவங்க வந்து ரொம்ப உணர ஆரம்பிச்சுட்டாங்க that it is much better to stay inside. நம்ம வந்து வெளியிலேருந்து கஷ்டப்படுறத விட இன்சைடில் இருக்கிறதே நமக்கு ரொம்ப நல்ல இதுதான் அப்படின்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்ணாங்க. பிகாஸ் இட் வாஸ் வெரி ஸ்ட்ராமி அவுட் சைட். ஏன்னா எப்படி இருந்தது, வெளியில் ரொம்ப வெதர் கண்டிஷன் வந்து ரொம்ப பேடாக இருந்துச்சு. ஸோ தே அண்டர்ஸ்டுட் இன்ஸ்டெட் ஆஃப் ஃபைட்டிங் அண்ட் குவாரலிங் வித் ஈச் அதர். இந்த நேரத்தில் தான் அவங்க புரிஞ்சுக்கிட்டா நம்ம எதுக்குமே என்ன செய்யக்கூடாது, நம்ம சண்டவும் போடக்கூடாது, குவாரல் பண்ணவும் கூடாதுன்னு நினச்சிதான். இட்ஸ் மச் மோர் கம்ஃபர்டபுள் டு லை நியர் த ஃபயர் பிகாஸ் தட் வாஸ் தட் வே தே ஆர் வெரி வார்ம். அதாவது நம்ம இன்சைட் ரூமில் இருந்தால் தான் நமக்கு ரொம்ப சேஃபாக இருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் நம்ம என்ன செய்யணும், அந்த எப்போவுமே அந்த வெளிநாடுகள்லாம் என்ன வச்சுருப்பாங்கன்னா, அவங்க வீட்டில் ரொம்ப வெளியில் அவுட் சைடில் ரொம்ப கோல்ட் கண்டிஷனாக இருந்துச்சுன்னா வீட்டுக்குள்ளே வந்து நம்ம வீட்டில் அடுப்பு எடுக்கிறதுக்குலாம் எந்த வச்சுப்போம்ல விறகு வைக்கிற மாதிரி, அது மாதிரி ஒரு சின்ன ஒரு ரூம் மாதிரி கட்டிப்பாங்க, அதுக்குள்ளே விறகு வச்சு இது பண்ணுவாங்க. அதில் வச்சு தான் அவங்க என்ன செய்வாங்கன்னா அந்த குளிர்காக அவங்க தங்களை காத்துக்கிறதுக்கு அது பக்கத்தில் இருப்பாங்க. அதே மாதிரி இந்த பூனை என்ன பண்ணுச்சுன்னா டு லை நியர் த ஃபயர் பிகாஸ் தட் வே தே ஆர் வெரி வார்ம் நைஸ் அண்ட் கம்ஃபர்டபுள். அதாவது இப்படி இருந்தால் தான் நமக்கு ரொம்ப சேஃப்டின்னு நினச்சி அந்த பூனைக்குடி ரெண்டும் ஃபீல் பண்ணுச்சு. தே அண்டர்ஸ்டுட் வி ஷுட் நாட் ஃபைட் வித் ஈச் அதர். இனிமேல் என்ன செய்யக்கூடாது, நம்ம ரெண்டுமே குவாரல் பண்ணவும் கூடாது, ஃபைட் பண்ணக்கூடாதுன்னு நினச்சாங்க. சில்ட்ரன், ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் த போயம் அண்ட் ஆல் யூ ஹாவ் ரியலைஸ் வி ஷுட் நெவர் ஃபைட் வித் ஈச் அதர். நம்ம யார் கூட என்ன செய்யக்கூடாது, நம்ம சண்டை போடக்கூடாது. வை? பிகாஸ் ஃபைட்டிங் வித் அதர்ஸ் வி மே காஸ் ஹார்ம் டு அவர் செல்ஃப். நம்ம வந்து அடுத்தவங்க கூட சண்டை போட்டால் அது வந்து நமக்கு தான் திரும்ப ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ நெவர் ஃபைட் வித் ஈச் அதர் அண்ட் அண்ட் நெவர் ஃபைட் வித் யுவர் சிப்ளிங். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளேயும் சரி, இல்லை உங்களுக்கு பக்கத்தில் இருக்கவங்க கூடயும் சண்டை போடக்கூடாது. உங்களோட அக்கா தங்கச்சி இல்லைன்னா அண்ணன் தம்பி அவங்க கூடயும் நம்ம என்ன செய்யக்கூடாது, சண்டை போடாமல் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். ஓகே. சோ நெக்ஸ்ட் வி சீ த புக் எக்ஸசைஸ் இன் பேஜ் நம்பர் 50 இன் யுவர் டெக்ஸ்ட் புக். டேக் இட். ஆப்ஷன் ஏ, ஃபில் இன் த பிளாங்க்ஸ். கொடுத்துருக்க டேஸில் வந்து நீங்கள் கரெக்ட் ஆன்சர் வந்து ஃபில் பண்ணணும். டூ லிட்டில் கிட்டன்ஸ் குவாரல்ட் ஒன் டேஸ் நைட். எந்த நைட் வந்து அவங்க ரெண்டு பேரும் குவாரல் பண்ண, அந்த கிட்டன்ஸ் ரெண்டு குவாரல் பண்ண ஆரம்பித்தாங்க. யூ நோ தேட்? எஸ், ஸ்ட்ராமி. ஸோ யூ ரைட் த ஆன்சர் ஸ்ட்ராமி, STORMY, ஸ்ட்ராமி. தே ஃபாட் ஓவர் ஏ டேஸ். அவங்க எதுக்காக அந்த ரெண்டு கிட்டனும் சண்டை போட்டாங்க? ஒரு எலிக்காக. ஸோ யூ ரைட் த ஆன்சர் மவுஸ், MOUSE, மவுஸ். தேர்ட் ஒன், த ஓல்டு உமன் டேஸ் த கிட்டன்ஸ் அவுட் ஆஃப் த ரூம். எதை வச்சு அவங்க வந்து எதுக்காக அவங்க வந்து அந்த கிட்டன்ஸை வெளியில் அனுப்புனாங்க? ஸ்வெப்ட். ஸோ யூ ரைட் த ஆன்சர் ஸ்வெப்ட், SWEPT, ஸ்வெப்ட். ஃபோர்த் ஒன், த கிரவுண்ட் வாஸ் கவர்ட் வித் டேஸ் அண்ட் டேஸ். இந்த அவுட் சைடில் அந்த கிரவுண்ட் வந்து எப்படி கவர் பண்ணியிருந்தது, எதுனா எதால் ஃபுல்லாக கவர் ஆயிருந்துச்சுன்னா ஃப்ரோஸ். ஃப்ரோஸ்னா ஐஸ் பார்த்தோம், FROST, ஃப்ரோஸ்ட் அண்ட் ஸ்னோ. த கிட்டன்ஸ் டிசைடட் டு டேஸ் தேன் ஃபைட். கடைசியில் என்ன பண்ணணும், என்ன பண்ணாங்க அந்த கிட்டன்ஸ் ரெண்டு பேரும்? லை பை த ஃபயர். அதாவது நம்ம சண்டை போடுறதுக்கு எல்லாம் என்ன செய்யலாம், இந்த ஃபயர் பக்கத்துலேயே நம்ம நீட்டாக படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. ஓகே சில்ட்ரன். சில்ட்ரன், நெக்ஸ்ட் வி சீ த புக் எக்ஸசைஸ். ஆப்ஷன் பி, ரைட் டவுன் 5 பவர்ஸ் ஆஃப் ரைமிங் வேர்ட்ஸ் ஃப்ரம் த போயம். இந்த போயம் நம்ம படித்தோம்ல, இந்த போயம்லேருந்து நீங்கள் 5 ரைமிங் வேர்ட்ஸ், சேம் சவுண்டாக இருக்கணும் ஆனால் டிஃப்ரெண்ட் லெட்டர்ஸ் வேர்ட்ஸாக இருக்கணும். ஓகே, டிஃப்ரெண்ட் லெட்டர் உள்ள வேர்டாக இருக்கணும், அந்த ரைமிங் வேர்டு வந்து எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் நைட் ஃபைட், செகண்ட் ஒன் கேட் தேட், தேர்ட் ஒன் ஷெல் ஃபெல், ஃபோர்த் ஒன் ப்ரூம் ரூம், ஃபிஃப்த் ஒன் டோர் ஃப்ளோர், சிக்ஸ்த் ஒன் மைஸ் ஐஸ். சில்ட்ரன், வி சி த நெக்ஸ்ட் புக் எக்ஸசைஸ் சினானிம்ஸ். சினானிம்ஸ் மீன்ஸ் மெனி வேர்ட்ஸ் ஆர் த சேம் மீனிங். நிறைய வேர்டு வந்து ஒரு வேர்டுக்கு ஒரு மீனிங்லெஸ் மீனிங் கொடுக்கக்கூடிய ஒரு வேர்டாக இருக்கும், அதுக்கு பேர் தான் என்னென்னா சினானிம்ஸ் சொல்கிறோம். குவாரல், குவாரல் மீன்ஸ்னால் என்னது நம்ம பார்த்தோம், ஃபைட்டு. இப்போ குவாரல்னாலும் சரி ஃபைட்னாலும் சரி சேம் மீனிங். உங்களுக்கு கீழே வந்து நிறைய வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கு ஆப்போசிட்டில் அதுக்கு கரெக்டான மீனிங்ஸை வந்து என்ன செய்யிருக்காங்கன்னா ஆர்டர் இல்லாமல் மாற்றி கொடுத்துருக்காங்க. ஓகே சொல்லுங்கள், அதை நீங்கள் என்ன செய்யணும், கரெக்டாக மேட்ச் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஸ்ட்ராமி. ஸ்ட்ராமின்னா என்ன படித்தோம் நம்ம, அந்த காற்று பலமாக விசிச்சின்னு படித்தோம்ல, ஸ்ட்ராங்காக. அதனால் அதோடய மீனிங் வந்து என்னது, விண்டி. ஓகே, செகண்ட் ஒன் நன், நன் மீன்ஸ் நத்திங். தேர்ட் ஒன் பிக்கஸ்ட், பிக்கஸ்ட் மீன்ஸ் லார்ஜஸ்ட். ஃபோர்த் ஒன் எல்டஸ்ட், எல்டஸ்ட்னானது இளையவங்க. அப்போ ஓல்டஸ்ட், சாரி எல்டஸ்ட்னா என்னென்னா கொஞ்சம்
எக்ஸ்பீரியன்ஸ் வயதானவங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அப்போது ஓல்டஸ்ட், ஓஎல்டிஇஎஸ்ட், ஓல்டஸ்ட். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி பக்கத்தில் கொடுத்துருக்காங்க லிட்டில், லிட்டில் மீன்ஸ் ஸ்மால், பிகன், பிகன் மீன்ஸ் ஸ்டார்டட், சி, சி மீன்ஸ் ஸ்பாட், மவுஸ், மவுஸ் மீன்ஸ் என்னது ரேட். ஓகே சில்ட்ரன், டுடேஸ் ஹோம்ஒர்க் யூ டூ அண்ட் கம்ப்ளீட் த பேஜ் நம்பர் 50 இன் யுவர் டெக்ஸ்ட் புக், அண்ட் யூ ஆல்சோ ரீட் த செகண்ட் லைன் இன் யுவர் போயம். ஓகே சில்ட்ரன், விச் லைன்? ஒன் ஹேட் அ மவுஸ் அண்ட் த அதர் ஹேட் அ நன் அண்ட் தேட் வாஸ் த வே த குவாரல் பிகன். இந்த லைனை நீங்கள் நல்லா ரீட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ஓகே சில்ட்ரன், தேங்க்யூ சில்ட்ரன், வி வில் சி யூ இன் த நெக்ஸ்ட் கிளாஸ்.